அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் தொடர்பான கேள்வி. இப்போ பாலஸ்தீன மக்கள் போராடுவது என்பது அவருடைய சொந்த மண்ணுக்காக போராடுறாங்களா, இல்லை மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுறதுக்காக போராடுறாங்களா? அதே போல் நமக்கு இப்போ காட்டப்படுறதா மஸ்ஜிதுல் அக்ஸாவா, அல்லது சிதிலம் அடைஞ்சிருக்குதுல்ல அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவா? ஹமாஸ் படையினர் வந்து மீடியாக்களால் தீவிரவாத குழுவாகத்தான் சித்தரிக்கப்படுறாங்க, அவர்கள் உண்மையிலே தீவிரவாத குழுக்கள் தானா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து பாலஸ்தீன மக்கள் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன யாரை குறித்துன்னா இஸ்ரேல் குறித்து, இஸ்ரேலுக்கு எதிராக போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போர் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போரா அல்லது வந்து நாட்டிற்கான போரா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அதேமாதிரி ஹமாஸ் என்பது தீவிரவாத குழுவா அல்லது வந்து அது வந்து ஒரு நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவா? மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளி, இப்போ பார்க்கக்கூடிய அந்த மஞ்சள் டூம் மாதிரி இருக்க, அது மஸ்ஜிதுல் அக்ஸாவா இல்லை வேறு பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீன மக்களுடைய அந்த நிலைகள் வரலாறுகளை பார்த்தால், அந்த பாலஸ்தீன மக்கள் தன்னுடைய நாடாக இருந்த ஒரு பகுதி தான், அதாவது அந்த அரபு மக்கள் இருந்த அந்த பகுதியை இஸ்ரேல் அந்த யூதர்களிடத்தில் பறி கொடுத்திருக்கிறார்கள். அங்கே வாழ்ந்த மக்கள் முழுவதும் யார் என்று சொன்னால், பாலஸ்தீன அரபு முஸ்லிம்கள். எதை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா, பூர்வீகமாக காலம் காலமாக அந்த இடத்துல அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போர் எதற்கான போர் என்று சொன்னால் நாட்டிற்கான போர் அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்ணுறாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், அங்கே இரண்டு விதமான விஷயமும் இருக்கிறது. நாட்டையும் இழந்திருக்கிறார்கள், அதே மாதிரியாக தங்களுடைய ஆலய வழிபாட்டு உரிமைகளையும் இழந்து வருகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது காலம் காலமாக இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முன்னறிவிப்பாகவே சொல்கிறார்கள், பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஒரு நாட்டின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அந்த பாலஸ்தீன மக்களுடைய வெற்றியை சொல்லியிருக்கலாம், ரோம் வெற்றி பெற்றது இல்லை பின்னாடி வந்து வெற்றி கொள்ளப்படும் என்றெல்லாம் வசனம் வரும்போது ஒரு நாட்டை சொல்லும். ஆனால் ரசூலுல்லா அவங்களுடைய முன்னறிவிப்பை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னால் அந்த ஆலயத்தை வைத்து தான் அங்கே பிரச்சனையே ஏற்படும் என்பது தெளிவான ஒரு முன்னறிவிப்பு தான் அது. முன்னறிவிப்பை என்ன சொல்லுதுன்னா, ஆலயத்தை வைத்து தான் அங்கே பிரச்சனையே. எப்படி அந்த பிரச்சனையும் நீங்கள் அதனுடைய பின்ரூபம் பார்த்தாலே விளங்கிடும். என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் வாழ்ந்த பகுதி என்பது அந்த பாலஸ்தீன பகுதி கிடையாது. அவர்கள் ஹிட்லர் ஆட்சி செஞ்ச ஜெர்மன் பகுதியில் தான் பெரும்பான்மையான யூதர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ யூதர்கள் வாழ்ந்த பகுதி என்னன்னு சொன்னால் ஜெர்மன் பகுதியில் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. யூதர்களை ஹிட்லர் வந்து ஒரு நாளைக்கு ஏராளமான யூதர்களை கொண்டு குமித்தான். அதனுடைய காரணமாக ஹிட்லரை வந்து பெரிய கொடூரமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. இப்போ யூதர்கள் நாடுகள் எல்லா நாடுகளையும் பரவினார்கள். அவர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாததனுடைய காரணமாக, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய வேதத்தில் யூதர்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய வேதத்தினுடைய வரிகள் என்று யூத மத குருகளே சொல்கிறாங்க. அவர்கள் நாடோடிகளாக தான் இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு நாட்டை அமைத்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் அவங்க வேதத்தினுடைய வரிகளாக இருக்கிறது. நாம் குரானில் கூட இந்த பனீஸ்ராயில் மக்கள், பனீஸ்ராயில் தான் நம்ம யூதர்கள்ங்கிறோம் சரியா, இந்த பனீஸ்ராயில் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி அவர்களை ஒரு ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது, இந்த ஊரில் உள்ளவங்க மீது நீங்கள் போர் செய்யுங்க என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய அல்லாவும் போய் போர் செய்யுங்க, இறைவனும் போய் போர் செய்யுங்க, வெற்றி அடைந்தால் நாங்கள் வர்றோம்னு சொல்லி சொன்னதுனால அல்லாஹ் 40 ஆண்டுகள் அவர்களை நாடோடிகளாக அழைய விட்டான் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். அப்போ யூதர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நாடோடிகளாக அழைவதுதான் அவர்களுடைய நிலை. அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், 1947 காலகட்டத்தில் அங்கே ஒரு
நாடை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை அமெரிக்கா போன்ற ஒரு ஏராளமானவருடைய உதவிகளோடு நாடு அமைக்கப்படுகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட நிலை என்னன்னு சொன்னால், அங்கே உள்ள மக்களை விரட்டுகிறார்கள். யூதர்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்தவுடைய நாட்டினுடைய மக்களையே விரட்டி அடிக்கிறது, அவர்களை கொலை செய்வது, அவர்களை நாடு கடத்துறது, அவர்களை கூடிய உரிமைகளை பறிக்கிறது, அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் தொழுவதற்குண்டான விஷயங்களை தடுப்பது, அவர்களுக்கு பெரிய சிறையை அமைத்து, அதாவது ஓப்பன் சிறை என்று முழுமையாக அந்த காசா பகுதியை அப்படியே சிறையாக அமைத்து ஒரு பெரிய கொடுமையை செஞ்சவர்கள் இந்த இஸ்ரேல்கள். இப்போ இந்த இஸ்ரேல் வந்து இந்த கொடுமையை செஞ்சதுனால அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியான பாதிப்பை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு பேர் மரணம் இப்படின்னு ஆகிட்டே இருந்தால் அவங்க விடுவாங்களா? அப்போ நாடே இழந்திருக்கிறார்கள், வழிபாட்டு உரிமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம், அதே மாதிரி சிறுவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய நாட்டில் வந்து இருந்து கொண்டு உரிமையை அவர்களிடத்தில் கேட்டு வெளியில் செல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருப்பதனால தான் போர் ஏற்படுகிறது, எதிர்த்து அடிக்கிறாங்க. அப்போ நாட்டிற்காக மட்டும் அவர்கள் செய்வார்கள், ஆனால் அந்த நிலை வந்து ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய நிலையாகவே வராது. அவர்கள் சொல்வதை என்ன செய்கிறாங்க, அதனுடைய அந்த போரினுடைய நிலையை என்ன சொல்கிறாங்க, அக்ஸாவுக்காக ரத்தம் சிந்துங்கள் தானே சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகமே என்ன, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ரத்தம் சிந்துகிறோம்னு சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் கைப்பற்றுவதற்காக, இந்த வழிபாட்டு உரிமையை பெறுவதற்காக நாங்கள் அதற்காக போர் செய்யணும்னு அவன் சொல்கிறான். அவன் எவன் செய்ய சொல்கிறான்னு அவனே சொல்லக்கூடிய நிலையே என்னன்னு சொன்னால், எங்களுடைய உரிமைகளை அவர்கள் பறிக்கிறார்கள், அதுவும் புனிதமான ஆலயமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, மூன்று பள்ளியில் அதுவும் ஒரு புனிதமான பள்ளி, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மூன்று பள்ளியும் புனிதமான பள்ளி என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கேன். அந்த புனித ஆலயத்திற்கு பயணம் செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய நிலையிலெல்லாம் இந்த யூதர்கள் இருப்பதனால அவர்களுக்கு எதிர்த்து நாங்கள் போர் செய்கிறோம் என்றுதான் அவர்கள் போர் செய்கிறார்களே தவிர நாட்டிற்காக மட்டுமல்ல. சரியா, இப்போ என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒருத்தனுடைய பைக்கை பிடிக்கிக்கிட்டான், பிடுங்கினது மட்டும் இல்லை, செவுட்டில் ரெண்டு அரை அரைகிறான், அல்லது கத்தி எடுத்து அவன் கையை வெட்டிட்டான். இப்போ எழுத்து இவன் அடிக்கிறான், இப்போ அடிக்கும் போது பைக்கை பிடுங்கினதுக்காக அடித்தார்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஏன்னா அறிவு இருக்கான், பைக்கை பிடுங்க மட்டுமே அவன் அடிக்கான், திரும்ப அவன் கையை வெட்டினான்ல அதுக்கு அடிக்கிறான்னு சொல்ல, ஆ அதெல்லாம் கிடையாது, கையை வெட்டினதுக்கெல்லாம் கிடையாது, பைக்கை பிடுங்கினதுக்கு மட்டும்தான் அவன் அடிக்கிறான்னு சொன்னான், அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னான். எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமோ அது மாதிரியான ஒரு வாதம் தான் எதில் வைக்கப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், பாலஸ்தீன அந்த போர் என்பது உலகமே ஏற்றுக்கொண்டது. இரண்டு விஷயங்களுக்காக அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்று நாட்டை இழந்திருக்கிறார்கள், இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உரிமையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் போர் செய்யணும் சொல்லி என்னுடைய வரலாறை படித்த குழந்தைகள் இடத்துல போய் கேட்டால் கூட அழகாக தெல்ல தெளிவாக அது சொல்லும். அதனால் அதற்கு மாற்றமாக தாங்களும் ஒரு அறிஞர்கள் தான் என்று என்பதற்காக மக்களிடத்தில் ஒரு பிரபலமையான ஒரு நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னால் என்னாகும், அந்த கருத்து இந்த பக்கம் டைவெர்ட் ஆகும்ல. அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கிறார்கள். மக்களே தெரிஞ்சுக்கிறாங்க, முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது இரண்டு விதமான காரியங்களுக்கு தான் அந்த போர் நடக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது. சரியா, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள போராளிகள் எதிர்த்து போர் செஞ்சுட்டு இருக்கிறார்கள். யார், இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்கிறார்கள். போர் செஞ்சு நினைச்சுறாங்க, பல நேரங்களில் அவங்க அடி வாங்கியிருக்கிறாங்க, எதிர்த்து போர் செய்கிறாங்க. ஒரு 7000 ராக்கெட்டுக்கு போல போட்டு அந்த இஸ்ரேலுடைய அந்த ஐன்டோன்ங்கிற அந்த நிலையை உடைச்சிருக்கிறாங்க. வேறு எங்கேருந்து எது வந்தாலும் உடனே அதை தாண்டி உள்ளே போக முடியாதுன்னு ஒரு நிலை இருக்கும்போது அதை அவர்கள் உடைத்து உடனடியாக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதில் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய குழு, ஹமாஸ் என்ற அந்த குழு, அது தீவிரவாத குழு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அங்கீகரிக்கப்பட்ட குழு அப்படிங்கிறாங்க.
ஆனால் அமாஸ் என்பது அந்த நாட்டினுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அமாஸினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அந்த பிரதிநிதிகள் ஐநா குழுவிலேயே அவர்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெற்றிருக்கும் போது எப்படி வந்து தீவிரவாத குழுவாக ஆக முடியும்? ஒரு தீவிரவாத குழு என்று சொன்னால் அரசு அங்கீகரிக்காத ஒரு குழு தான் தீவிரவாத குழு. இங்கே வந்து அந்த குழு அப்படி கிடையாது. அங்கே தேர்தலில் நிறுத்தப்பட்டு அவர்கள் வெற்றி அடைஞ்ச ஒரு குழு. அது வெற்றி அடைஞ்ச ஒரு குழு வந்து எப்படி வந்து தீவிரவாத குழு என்று அவர்கள் சொல்ல முடியும்? மீடியாக்கள் சொல்வார்கள். மீடியாக்கள் ஒரு நாட்டையே கூட நினைச்சுவாங்க, நினைச்சா சதாம் ஹுசைன் தான் தீவிரவாதி, சதாம் ஹுசைனை வந்து கொன்ற அமெரிக்கா ஜனநாயகவாதிமா. அதாவது சதாம் ஹுசைன் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய அதிபர், ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைனை ஏன் கைப்பற்றினான்னு சொன்னால், அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க உள்ள நாடுகளுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு இணை பெயரக்கூடாது என்பதற்காகத்தான் சதாம் ஹுசைனை திட்டமிட்டு கொண்டு குமித்தார்கள் இல்லையா. சதாம் ஹுசைன் தீவிரவாதியா, பயங்கரவாதி மாதிரி சித்தரித்தார்களா இல்லையா? அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் சதாம் ஹுசைன் தீவிரவாதி பயங்கரவாதி என்று சித்தரித்தார்கள். அவர் நாட்டினுடைய அதிபராக இருந்தார். சம்பந்தமில்லாத ஒரு நாட்டில் போய் அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை சுரண்டுவதற்காக சதாம் ஹுசைனை கொலை செய்துவிட்டு அந்த நாட்டில் பொம்மை அரசை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானை தீவிரவாத நாடாக சித்தரித்தார்கள். ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து எதிர்த்து அமெரிக்காவை அடித்து ஓட விட்ட பிறகு இன்றைக்கு அங்கே ஆட்சி அதிகாரம் வந்து அந்த மக்கள் கையில் வந்திருக்கிறது. யாரெல்லாம் அந்த வல்லாதிக்க நாட்டுக்கு துணை போகவில்லையோ அவர்களை தீவிரவாதி என்பார்கள். துணை போனால் அவர்கள் சமாதானவாதியாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரியாகத்தான் அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய அந்த மக்கள் அவங்க தீவிரவாதி கிடையாது. அவங்க அவங்களுடைய நாட்டிற்காக மஜ்துல் அக்சாவுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய இல்லை, உலக ஜனநாயக நாடுகள் பல நாடுகள் அவங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி உலக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு போன வாரம் எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்து அதில் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து பாலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கே பேசிய நிலைகள் எல்லாம் உலகம் முழுவதும் மீடியா கல்வியாக லைவ் செய்யப்பட்டது. அங்கீகரிக்கப்படாத ஒரு குழுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்கும் சவுதி? மற்ற நாடுகள் எப்படி அங்கீகாரம் கொடுக்கும்? அப்போ அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ அங்கீகாரம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு அது பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு இன்றைக்கு இப்போ சமீபத்திய செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டதான ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தை இப்போ நம்ம வரும்போது பார்த்த செய்தி, போர் நிமித்தம் ஹமாஸில் இருந்து பிரதிநிதிகள் இஸ்ரேல் பிரதிநிதியும் பேசி போர் நிமித்தம் வந்து 4 நாள் போர் நிறுத்தம் செய்வதற்கான ஒப்பந்தம் பேசி கொண்டிருப்பதான ஒரு செய்தியும் இப்போ வந்திருக்கிறது. அப்போ போர் நிறுத்தம் என்பதெல்லாம் ஒரு குழு உள்ளே போய் பேச முடியாது, அது ஒரு அரசு தான். அது அரசு உலக நாடுகள் அங்கீகரிக்கலைன்னா அது அரசாக ஆகாதுலாம் கிடையாது. அது அவன் தாய் நாடு தானே, அவன் நாடு தானே, அந்த அடிப்படை தான் அதில் உள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜெருசலம் பள்ளிவாசல் இருக்குல்ல, மஞ்சள் டூம் போட்டு ஒரு பள்ளி இருக்கிறது, இது மஜ்துல் அக்சாவா அல்லது வேற இது மஜ்துல் அக்சாவா என்று கேட்கிறார்கள். வரலாற்று ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் அது. நமக்கு நேரடியாக நமக்கு கல ஆய்வு நமக்கு தெரியாது. ஆனால் வரலாற்று ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மஜ்துல் அக்சா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பள்ளி, இப்போ பார்க்கக்கூடிய அந்த பள்ளி என்பது அது மஜ்துல் அக்சாவினுடைய நிலப்பரப்பில் உள்ள ஒரு பள்ளி. மஜ்துல் அக்சா என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு பகுதி, அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் அது. ஆனால் மஜ்துல் அக்சா என்பது அதே பள்ளிக்கு பேக் சைடில், பின் சைடில் மஜ்துல் அக்சல், அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது, ரெண்டாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறு நிர்மாணம் செய்த பள்ளி அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளி, அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளி, அது வந்து மஜ்துல் அக்சா. இப்போ இருக்கு இல்லையா, இந்த பள்ளியில் தான் சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பள்ளி பின்னாடி இருக்கிறது, அங்கே யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அது 3 மதத்தவர்களுக்கும் அது புனிதமான இடம், முஸ்லீம்களுக்கும் புனிதமான இடம், கிறிஸ்தவர்களுக்கும் புனிதமான இடம்,
யூதர்களுக்கும் புனிதமான இடம். அந்த புனிதமான இடம் எங்களுடைய இடம் என்பதனால தான் யூதர்கள் அங்கே குடிய மறுத்துகிறார்கள். நல்லா விளங்கிடணும். இவங்க சொல்கிறாங்களே சில அறிவியலிகள் என்ன சொல்கிறாங்க, மஜிதுல் அக்சாவுக்காக சண்டையிடலைன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மை என்ன தெரியுமா, அந்த யூதனை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் வேதத்தின் பிரகாரம் எங்களுடைய இடம் வந்து மஜிதுல் அக்சாவுடைய அந்த இடம்தான், மஜிதுல் அக்சா எங்களுக்குரியதான், சாலமன் கட்டியது, அதுதான் எங்களுடைய இடம்னு சொல்லி யூதன் என்ன செய்கிறான், சண்டையிடுகிறான். யூதனை கிறிஸ்தவர்கள் அங்கே குடியமர்த்தினார்கள், அமெரிக்கா குடியமர்த்திச்சுல, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இடம் எங்களுக்கு புனிதமானது, அதனால நீங்க யூதனை அந்த இடத்துல கொண்டு வந்து குடியமர்த்துக்கிற, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து குடியமர்த்தினதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டுதான் யூதர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அப்ப அதற்கு தானே போரே, அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து தான் இந்த போரும் நடக்கிறது, அதை விளங்கிடணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.